உலகத்தில் பலவிதமான அதிசயங்கள் ஏற்படுகிறது. ஆனால் சில விஷயங்கள் நம்பவே முடியாத அளவிற்கு ஒரு பெரிய செய்தியாக அமையும். அதுபோல அமெரிக்காவில் உள்ள கோஸ்டாரிக்கா உயிரியல் பூங்காவில் 16 ஆண்டுகளாக தனியாக அடைத்து வைக்கப்பட்டிருந்த பெண் முதலை ஒன்று முட்டையை ஈன்றிருப்பது ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் அதிசயத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதில் உள்ள கருவை ஆய்வு செய்ததில் பெண் முதலையை போன்று 99.9% இருந்துள்ளது. எனவே முதல் முறையாக முதலை இனத்தில் இந்த அரிய இனப்பெருக்க உக்தி ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மரபணுவை ஆராய்ந்ததில் ஆண் முதலையுடன் இணை சேராமல் முட்டையிட்டிருப்பதை விஞ்ஞானிகள் உறுதி செய்தனர். இதனை கன்னிப்பிறப்பு என குறிப்பிட்டுள்ளனர். இந்த கன்னிப்பிறப்பு தன்மை கொண்ட விலங்குகள் அவற்றின் சொந்த மரபணு பொருளை இணைக்கும் திறன் பெற்றவை என்றும் இதன் மூலம் கன்னிப்பிறப்பு நிகழ்வதாகவும் ஆராய்ச்சி மூலம் தெரிய வந்துள்ளது. டைனோசர்ஸ் போன்ற உயிரினங்களுக்கு பிறகு தற்போது பெண் முதலை ஒன்று தானாகவே முட்டையிட்டுள்ளது குறித்து விலங்கியல் வல்லுநர்கள் ஆராய்ச்சி மேற்கொண்டுள்ளார்கள். பிற உயிரின் உதவியின்றி கருவுற்ற முதலை குறித்து ஆராய்ச்சி நடத்தி பயாலஜி லெட்டர் ஜேர்னல் மாத இதழில் வெளியிடப்பட்டது. அதில் இந்த முறையில் சில பறவைகள், பல்லி மற்றும் பாம்பு வகைகள் கருவுற்று புதிய உயிரினங்களை தோற்றுவிப்பதாக அறிவியல் அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். எனினும் இந்த முதலை பிற உயிரின் எந்த உதவியுமின்றி கருவுற்று முட்டையிட்டுள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது.